கவனி, ஒரு பையில் ஆறு பச்சை நிற பந்துகள், ஒரு பையில் ஆறு பச்சை நிற பந்துகளும் சில கருப்பு மற்றும் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. ஆறு பச்சை நிற பந்து, சில கருப்பு மற்றும் சிவப்பு நிற பந்துகள். அப்ப கருப்புக்கும் சிவப்புக்கும் அவங்க என்ன கொடுக்கல, நம்பர் கொடுக்கல. எண் எத்தனை கருப்பு இருக்குது, எத்தனை சிவப்பு இருக்குதுன்னு அவங்க கொடுக்கல. அடுத்தது கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை, கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளை போல் இருமடங்காகும். படிக்கும் போது கொஞ்சம் அந்த ஏற்ற இறக்கத்தோட நல்ல மனசுக்குள்ள உள்வாங்கி படிங்க. சிவப்பு பந்துகளை போல், அப்ப சிவப்பு பந்துகளை போல்னு சொன்னா எதை நீங்க எக்ஸ்னு வச்சுக்கணும்னா, சிவப்பு பந்தை தான் எக்ஸ்னு வச்சுக்கணும். இந்த எதை போலன்னு வருதோ அததான் நீ என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ்னு வச்சுக்கணும். புரியுதடிக்கண்ணு? அததான் நீங்க என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ்னு வச்சுக்கணும். சரியா? ரைட்டா? சிவப்பு பந்தை போல், பந்துகளை போல் இரு மடங்காகும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோ முத இந்த கான்செப்டை எடுத்துக்கோ, ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா தாலி பண்ணிக்கணும். ஆக்சுவலா முழு கணக்கு முழுமையா நீ படிச்சுட்டு தான் அப்புறம் செய்யணும். கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க ஃபுல் கணக்கையும் படிக்கும்போது ஒரு மாதிரி தடுமாட்டம் வந்துற மாதிரி இருக்குதுன்னு எங்கிட்ட சொன்னீங்க, அதுக்காக நான் இப்ப பண்றேன். அப்ப கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளை போல் இருமடங்காகும். சோ நம்ம இதுவரைக்கும் இப்ப கணக்கு படிச்சிருக்கிறோம். அப்ப முதல் என்னென்ன செய்யணும் அப்படின்றத இத செய்ய அசைய முடியுதான் பாரு. அப்ப ஜீன்றது என்னது, பச்சை நிறப்பந்துன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு வச்சுக்கலாம், ஜி என்பது பச்சை நிறப்பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஜி ஈக்குவல் டு பச்சை நிறப்பந்து. அடுத்தது பச்சை நிற பந்து என்க, எங்கன்னு கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு, ஆனா இதெல்லாம் ரொம்ப அவசியம் கிடையாதுடா கண்ணா. இதெல்லாம் வந்து நீ உள்வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது என்னது, பி என்பது கருப்பு நிற பந்து புரியுதா கிடைப்பதற்கான நிகழ்தகவு. புரியுதா? கருப்பு நிற பந்து என்க. அடுத்தது என்னது, சிகப்பு. சிவப்புன இங்கிலீஷ்ல என்ன, ரெட். அப்ப ஆர் ஈக்குவல் டு சிவப்பு நிற பந்து என்க. ஆர் ஈக்குவல் டு என்னது, சிவப்பு நிற பந்து என்க. முத இத செஞ்சுக்கோ. அடுத்தது என்ன பண்ணணும்னா, பச்சை நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை. அதனால அவ்வளோ பெரிய சென்டென்ஸா என்னால எழுத முடியல மிஸ்னா, பரவாயில்ல. எண்ணிக்கைனா என்ன, ஆதி எண். அப்ப என்ன எழுதிக்கலாம் நம்ம, என் ஆஃப் ஜீன் எழுதிக்கலாம். நீ வாக்கியமா எழுதுறவங்க வாக்கியமா எழுதிக்க, பச்சை நிற பந்துகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எத்தனை பந்துடா கண்ணா இங்க இருக்குது, ஆறு. இதை எழுதிக்கும், கரெக்டா? அடுத்தது கருப்பு மற்றும் சிவப்பு. ஆனா எதை வச்சு முத கண்டுபிடிக்கணும்ன்றத பாரு. சிவப்பு பந்துகளை போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, சிவப்பு பந்துகளை போல். அப்ப சிவப்பு பந்தினுடைய ஆதி எண் என்ன அப்படின்றத பார்க்கணும். புரியுதா? என் ஆஃப் ஆர், ஆறுன்னா என்ன, ரெட். சிவப்பு பந்தை தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், ஆறுன்னு வச்சிருக்கோம். அப்ப என் ஆஃப் ஆர் என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளவு எண்ணிக்கைன்னு நமக்கு இது தெரியாது, அதனால இது என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை. அடுத்தது என்ன வேணும், கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை. இப்ப சிவப்பு பந்தினுடைய எண்ணிக்கை எக்ஸ்னா, கருப்பு பந்தினுடைய எண்ணிக்கை என்னன்னா, என்ன கொடுத்திருக்காங்க, கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை என்ன கொடுத்திருக்காங்க, சிவப்பு பந்துகளை போல் இரு மடங்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது எக்ஸ்னா இது எவ்வளவு, ரெண்டு எக்ஸ். இரு மடங்குன்னா என்ன அர்த்தம், ரெண்டால பெருக்கணும் அர்த்தம், மடங்கு. டூ டைம்ஸ், ரெண்டு தடவை. புரியுதா? இப்ப சப்போஸ் இங்க ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும். சப்போஸ் இங்க மூணு இருந்துச்சுன்னா அதனுடைய இரு மடங்கு என்னது, ஆறு. சப்போஸ் இங்க நாலுன்னு இருந்துச்சுன்னா என்னுடைய இரு மடங்கு என்னது, ரெண்டாம் எட்டு. அப்படித்தானே போடுவோம், எக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு பெருக்கள் எக்ஸ் எழுதிக்கும். இது மூணும் தெரியுதா தெரியலையா? அடுத்தது இப்ப என்ன வேணும்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கணக்கு செஞ்சாலே என்ன ஃபேஸ் வேணும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன ஃபேஸ். இதுல ஏன் மிஸ் எழுதுல டக்குன்னா, ஏன்னா நமக்கு இங்க கண்டுபிடிக்கவே இல்லை, முத எத்தனை பந்துகள் இருக்குதுன்னே நம்ம முத கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சோம், இப்ப கூட்டணும் எல்லாத்தையும். பச்சை நிற பந்து கூட்டல் சிகப்பு நிற பந்து
கூட்டல் கருப்பு நிற பந்து. சரியா அடிக்க என்ன? அப்ப மொத்தம் எவ்வளவு? ஆறு கூட்டல் ஒத்த உறுப்புகளை கூட்டணும். லைட் டேர்ம்ஸ் ஆட் பண்றோம், ஒத்த உறுப்புகளை என்ன பண்றோம் நம்ம கூட்டுறோம். அப்ப 2x + x 3x. ரெண்டு ரோஜாப்பையும் ஒரு ரோஜாப்பையும் கூட்டினா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மூணு ரோஜாப்பூன்னு சொல்லுவோம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன வந்துருச்சா இங்க? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது மீதி கணக்குக்கு போலாம். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது பச்சை நிற பந்து கிடைப்பா, வேற கலர் எடுத்துக்கிறாங்க. இப்ப பச்சை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு, பச்சை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு அதை எப்படி எழுத முடியும்? பி ஆஃப் ஜி. பச்சை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு, சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல் 3 மடங்கு. எத்தனை மடங்கு இது? 3 மடங்கு. எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்ப சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு நம்ம என்ன எழுதுவோம்? பி ஆஃப் ஆர். பச்சைனா கிரீன் இங்கிலீஷ்ல, அதனால ஜீன் சொன்னோம் இது. அப்ப நல்ல கவனி, இங்க என்ன கொடுத்திருந்தாங்க அவங்க? 3 மடங்கு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல் 3 மடங்கு ஆகும். சரியாடா கண்ணா? எழுதிக்கிட்டோமா? இப்ப இங்க இங்க என்ன போட்டுக்கோங்க? ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. கண்ணு நான் கொஞ்சம் ரொம்ப பொறுமையா நடத்துறது எதுக்குன்னா, ரொம்ப முடியாத குழந்தைங்க இருக்குது வகுப்புல, அந்த குழந்தைங்களை கன்சிடர் பண்ணி தான் நான் நடத்துறேன். அதனால ரொம்ப பொறுமையா நடத்துறேன்னு நினைக்க வேணாம். நீ கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா வேகமா போய்க்கலாம். நான் நடத்தும் போதே ஒரு பாதி கணக்கு வந்தவொடனே புரிஞ்சிருச்சுன்னா நீ ஃபுல்லா பண்ணணும்னு இல்ல, டக்கு நீ ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்தது இப்ப இங்க என்ன பண்ணணும்னா, பி ஆஃப் ஜின்றது என்னது? என் ஆஃப் ஜி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அதே மாதிரி இங்க 3 பெருக்கள் என் ஆஃப் ஆர் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் இதானே பி ஆஃப் ஜிக்கு நிகழ்த்தகவு எழுதணும் தானே, இப்படி ஃபார்முலா. இப்ப என்ன பண்ணணும்னா, என் ஆஃப் ஜி எவ்வளவுன்னு பார்க்கணும். என் ஆஃப் ஜி என்னது? 6. டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளவு? இங்க கவனி, 6 + 3x. என்னடா கண்ணாங்க? 6 + 3x. என் ஆஃப் எஸ் என்ன நீங்க எழுதியிருக்கோம், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் இங்க பாருங்க. அடுத்தது 3 பெருக்கள் என் ஆஃப் ஆர். என் ஆஃப் ஆர் என்னடா கண்ணா இங்க இருக்குது? எக்ஸ். அப்ப இங்க எக்ஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமா, 6 + 3x. இல்லையா கஷ்டம் இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. முதோ பாதி கணக்கு செஞ்சோம், இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டோம். அடுத்தது இதை நீங்க நல்லா கவனிங்க. இப்படி வரும்போது ஆக்சுவலா இது எப்படி வரும்னா, 6 by 6 + 3x = 3x / 6 + 3x. ரெண்டு பக்கமுமே பகுதி என்ன இருக்குது? 6 + 3x தான். அப்ப இது இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். எப்படி மிஸ் இது கேன்சல் ஆகுது? ஒண்ணும் இல்லடா கண்ணா, நல்லா புரிஞ்சுக்கோ. இத ஒன்னா இந்த பக்கம் கொண்டு போ, இல்ல இத இந்த பக்கம் கொண்டு வா. இப்ப பாரு, 6 by 6 + 3x. இந்த வகுத்தல்ல இருக்கிற இந்த 6 + 3x இந்த பக்கம் என்ன ஆகும்? வந்தா பெருக்களுக்கு வரும். ஈக்குவல் டு என்னது? 3x. அப்ப இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்? இத டைரக்டா செஞ்சேன். இத என்ன பண்ண? நானே டைரக்டா செஞ்சேன். புரிஞ்சுது அடிக்கணு? நல்லா கவனி. இப்ப அப்ப மீதி என்ன இருக்குது? 6 = 3x. 3x = 6. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 6. இங்க பெருக்கல்ல இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? வகுத்தல்ல வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 2. 1 - 3 = 3, 2 - 3 = 6. கரெக்டா அடிக்கணு? புரிஞ்சுதா புரியலையா? அப்ப எக்ஸினுடைய இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு கேள்வி அடுத்தது. இப்ப இது வரைக்கும் முடிச்சிட்டோம் கரெக்டா? 3 பார்ட்டா பிரிச்சு நம்ம செய்யறோம். இப்ப அடுத்தது கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை. கருப்பு பந்துகளினுடைய எண்ணிக்கை என்ன எழுதிக்க வேணும்னா, கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை, பந்துகளின் எண்ணிக்கை. ஏன்னா அவங்க கேக்குறாங்க, அதனால எடுத்து எழுதுறேன். இல்லாட்டி என் ஆஃப் ஆர்னு என் ஆஃப் பின்னு எழுதியிருப்பேன் நான். புரியுதா? கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை என்னது? 2x. அப்ப எக்ஸ் இருக்கட்டுல என்ன பண்ணும்? 2 போடணும். அப்ப 2 - 2 = 4 வந்துருச்சா? கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை வந்துருச்சா வரலையா? அடுத்தது என்ன கேக்குறாங்க? மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. இத பாருங்க, இதான் மொத்த பந்து. ஏன் என்ன பஸ் தானே மொத்த பந்து? இங்க இடம் இல்லைன்றதுனால இங்க மேல எழுதுறேன்டாக்கண்ணா. சரியா இல்லாட்டிதா? ரைட்டா? என்னது? மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. மொத்த
பந்துகளின் எண்ணிக்கை. நம்ம போர்டா இருந்தா அப்படியே எப்படி பிரசன்ட் பண்ணுமோ அவ்வளவு நீட்டா எழுதிடுவேன். இது இப்பதான் மிஸ் கொஞ்சம் போர்டில் பழகிறதுனால கொஞ்சம் கிறுக்கி கிறுக்கி எழுதுனேன். மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன? இப்ப இதுதான் புரியுது, ஆறு பிளஸ் மூணு எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? ஆறு பிளஸ் மூணு பெருக்கல் ரெண்டு. ஏண்டாக்கண்ணா மூணு எக்ஸா? இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ற? ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ற. சரியா? அப்ப என்ன வரும்? ஆறு பிளஸ் ரெண்டு என்ன? ஆறு. அப்ப என்ன வருது ஆன்சர்? பன்னெண்டு. புரிஞ்சுதா புரியலையா? ரைட் அடிக்கண்ண புரியுதா? அதனால கொஞ்சம் பெரிய கணக்கா இருக்கும்போது பயப்பட வேண்டாம். முதோ நம்ம இதுவரைக்கும் எடுத்து இந்த பச்சை நிற பந்து, கருப்பு, சிகப்பு இதெல்லாம் வச்சு இங்க பாதி கண்டுபிடிச்சிட்டோம், என் ஆஃபஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த பகுதி எப்படி பிரிச்சா? பச்சை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு, சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை போல் மூன்று மடங்குன உடனே அடுத்தது இந்த இதை செஞ்சோம். செஞ்சோமா செய்யலையா? செஞ்சு எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்த பார்ட் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை, மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. அடுத்தது மூணு பார்ட்டா செஞ்சோம். கரெக்டா புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூ சோ மச்.